கொரோனா பாதிப்பின் இரண்டாம் அலை அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் மக்கள் பலருக்கும் தங்களுக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழத் தொடங்கியுள்ளது லேசான உடல் சோர்வு என்றால் கூட உடனே கொரோனா பாதிப்பா என்று சிந்திப்பதும் வழக்கமாகிவிட்டது சரி கொரோனா தொற்று பாதித்தால் என்ன அறிகுறிகள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக இருமல் வரும் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தொடர் இருமல் வரும் ஒரு முறை இருமல் வந்தால் அது கட்டுக்குள் வர ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் உடல் வெப்பம் நூறு டிகிரி அல்லது அதற்கு மேல் அதிகமாகும் கொரோனா பாதிப்பு ஆளானவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு மேலே குறிப்பிட்டுள்ள இந்த மூன்று அறிகுறிகளில் ஒன்று கட்டாயம் இருக்கும் என இங்கிலாந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதலில் லேசான காய்ச்சல் பிறகு வறட்டு இருமல் ஒரு வாரம் கழித்து கோளாறுகள் ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் பிற வைரஸ் காய்ச்சல்களுக்கும் பொதுவானதுதான் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு ஐந்து நாட்கள் கழித்துதான் அறிகுறிகள் தென்படத் தொடங்கும் வாசனை மற்றும் உணவின் சுவை தெரியாமல் போவதுதான் முக்கிய அறிகுறி என மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆரம்பத்தில் உடல் சோர்வுதான் ஏற்படும் தொற்று தீவிரமாகும் சமயம் குழப்பமான மனநிலை வயிறு தொந்தரவுகள் சுவாசக் கோளாறுகள் ஏற்படலாம் கொரோனா தொற்று அதிதீவிரமாக மாறினால் நிமோனியா சிறுநீரக பழுது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுக்க தவறினால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள கொரோனா அறிகுறிகளில் காய்ச்சல் இருமல் உணவு சுவை மற்றும் வாசனை திறனிழப்பு உடல் சோர்வு தலைவலி உடம்பு வலி மூக்கடைப்பு சளி தொண்டை எரிச்சல் தும்மல் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று வந்தால் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்றுப்பகுதியில் தசைப்பிடிப்பு ஆகியவை அறிகுறிகளாக தென்படும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஒரு சில சமயங்களில் இருமல் சளி பிரச்சினை காலநிலை மாற்றத்தால் கூட ஏற்படலாம் அதனால் யாரும் தங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வராமல் உடனடியாக அருகிலுள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளில் தொற்று உள்ளதா என பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அதற்கான சிகிச்சையை முறையாக எடுத்துக்கொள்வது அவசியம் அதோடு பிறருக்கும் தொற்று பாதிக்காமல் தடுப்பதும் அவசியமாகிறது வெளியே செல்லும் போது கட்டாயம் மாஸ்க் அணிந்து செல்வதுடன் சமூக இடைவெளியும் கடைபிடிக்க வேண்டும் என மத்திய மற்றும் மாநில அரசுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன